இன்று விடுமுறை நாள் என்பதால் இந்திய பங்கு சந்தைகளில் நேற்றைய வர்த்தக நாள் இறுதியில் நிலைமையிலேயே நீடிக்கிறது. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 52,907 புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 15,752 புள்ளிகளாகவும் உள்ளன. அமெரிக்காவின் நாஸ்டாக் 11,177 புள்ளிகளாகவும் பிரிட்டனின் எஃப்டிஎஸ்சி 7,168 புள்ளிகளாகவும் பிரான்சின் சிஏசி 5,931 புள்ளிகளாகவும் உள்ளன. அதேபோல் ஜெர்மனியின் டிஏஎக்ஸ் 12,813 புள்ளிகளாகவும் ஜப்பானின் நிக்கை 25,935 புள்ளிகளாகவும் ஹாங்காங்கின் ஹாங்செங் 21,859 புள்ளிகளாகவும் சீனாவின் ஷாங்காய் காம்போசிட் 3,387 புள்ளிகளாகவும் உள்ளன. அந்நிய செல்லாவணி மதிப்பை பொறுத்தவரை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 79.02 ரூபாய் உள்ளது. ஒரு பிரிட்டிஷ் பவுண்டின் மதிப்பு 95.37 ரூபாய் ஒரு யூரோ 82.66 ரூபாய் ஒரு ஜப்பானியன் எண் 58 காசுகளாகவும் உள்ளன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 7 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 4,792 ரூபாய்க்கும் சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,336 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 63 ரூபாய் 50 காசுகளுக்கும் கிலோவுக்கு 150 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 63,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 94.24 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 111.6 டாலராக உள்ளது.